அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு இரண்டு மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எப்படி வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு கட்டமாக வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து தகவல் வந்து வரலை. ஸோ வந்து நோட்டீஸ் தான் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்படி வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ யாருக்கு வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ ரிசல்ட் எப்போ தான் வந்து வரும், ஸோ அந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து இரண்டு கட்டமாக வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை இன்னும் வந்து வெளியிடாமல் வந்து இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பதவி உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து காலத்தமதம் வந்து ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பதவி உயர்மானம் வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதிய இறுதிப்பட்டியில் வந்து நீங்கள் வந்து வெளியிடுங்க அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் இவ்வளோ காலதாமதம் வந்து ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு 1,290 வேகன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் வந்து ஒரு 6,500 பேர் இதில் வந்து பணி நியமனம் வந்து நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.